வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் சம்பந்தமானதுக்கு நம்ம தோட்டத்துல வளர்த்தக்கூடிய மூலிகை வச்சு நாம சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலையும் இந்த பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்கு. இதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த மூலிகை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன மூலிகை, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச மூலிகை தான். ஆனாலும் இதனுடைய மருத்துவ குணம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்குங்க. அதை தான் இன்னைக்கு நாம அந்த மூலிகை என்ன, அதனுடைய மருத்துவ குணம் என்னன்றத பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோல பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் டென்ஷனு, அப்புறம் ஃபுட்டு கடையில வாங்கி சாப்பிடுறது, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வாய்ப்புன்னு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணம். உஷ்ணம் அதிகமாச்சுன்னா நமக்கு வாய்ப்புன் வரும், ஆசன வாய்ப்புன் வரும், வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, கண் எரிச்சல் இதெல்லாமே இருக்கும். முக்கிய காரணம் உடல் எரிச்சல், சாரி உடல் முக்கிய காரணம் உடல் உஷ்ணம். அப்ப உடல் உஷ்ணம் அப்படின்னா நம்ம வெயிலே நான் போறது இல்லைங்களே, நான் வெயில போய் வேலை செஞ்சா உடல் உஷ்ணம் நீங்க சொல்லலாம். நான் வீட்லயே தான் இருக்கிறேன், வீட்டு வேலை மட்டும்தான் செய்யறேன்னா அதுவும் ஒரு காரணம் தாங்க. அதாவது நம்ம ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிற பொழுது நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுது, அதனால ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம சிம்பிளா வீட்டுல இருக்கிற மெடிசன் வச்சே நம்ம சரி பண்ணலாம். நம்ம உடனே கடையில போய் இந்த ஜெலிசில் அந்த மாதிரி நிறைய மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், ஆனா ஆன் த ஸ்பாட்டுக்கு சரியாகும். ஆனா பின்னாடி திரும்ப நாம அந்த மாதிரி ஃபுட்டு இந்த மாதிரி ஒர்க் ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம்னா இந்த தொல்லை எல்லாம் வரும். இதுக்கு நாம செல்ஃபா வீட்டுல இருந்தே எல்லாமே நம்ம நல்லா குணப்படுத்திக்கலாங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, எனக்கு தெரிஞ்ச சில மூலிகை எல்லாம் நாங்க பயன்படுத்தி நல்லா ரெக்கவர் ஆன மூலிகை தாங்க, அது உங்களுக்கு நானு காமிக்கிறேன். நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாய்ப்புண், வயிற்று புண் எல்லாமே சரி பண்ணிக்கலாங்க. பாருங்க, இது பேர் தான் அம்மான் பச்சரிசி. இதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து நல்லா இந்த காம்பு பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு லைட் பச்சை கலரா இருக்கும். இது பாருங்க, இதுவும் அதே அம்மான் பச்சரிசி வெரைட்டி தான். இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். இப்ப இதனும் இந்த இலையெல்லாம் பறிச்சு பாருங்க, இதுல ஒரு ராகி கருது மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி முடிச்சு முடிச்சா காய் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் வாஷ் பண்ணி தாங்க வச்சிருக்கிறேன், சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்படி காலையில எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயித்துல நீங்க இந்த காயை பறிச்சு சாப்பிடலாம். அப்ப காய் மட்டும்தான் சாப்பிடணுமா, இந்த தலையெல்லாம் இலையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் கசப்பா இருக்கும், காய் வந்து கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும். நல்லா மென்னு எல்லா பக்கமும் நம்ம வாய்ப்பகுதி மேல தாடைக்கிட்ட எல்லாமே படுற மாதிரி நீங்க நல்லா ருசிச்சு சாப்பிட்டீங்கனாவே ஒரு ஒரு நாலஞ்சு நாள்லயே ரெக்கவர் ஆயிடுங்க. உங்களுக்கே தெரியும், ஃபுட்டு நல்லா எடுத்துக்கலாம், அந்த வித்தியாசம் தெரியும். அதனால நீங்க முடிஞ்ச அளவு இது இல்லைன்னா இதை பயன்படுத்தி பாருங்க. இல்ல என்னால இப்படியே சாப்பிட முடியலன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி கணுவோட எடுத்து நல்லா அரைச்சு மோர் கலந்து ஒரு அரை டம்ளர் குடிச்சிட்டு வந்துருங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணீங்கனாவே உங்களுக்கு நல்லா ரெக்கவர் ஆயிடும், இதை பயன்படுத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சோற்று கற்றாழை, ஒரு அருமையான மெடிசன். இதவும் நீங்க என்ன பண்றீங்க, அந்த வாய்ப்புன்னு இருக்கும் பொழுது இது எல்லாமே வாய்ப்புன்னும் குணப்படுத்தும், நம்ம உடல் உஷ்ணத்தையும் குறைச்சி நம்மளுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த மெடிசன் எல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆசன வாய்ப்புண் நிறைய பேருக்கு வரும், கண்டிப்பா அந்த தொந்தரவும் இருக்காதுங்க. நம்ம உடம்பு பாடி அப்படியே குளிர்ச்சி அடையும் பொழுது எல்லாமே அதனுடைய உள்ளுறுப்புகளுடைய ரியாக்ஷன் எல்லாம் மாறிடும். அதனால இதை பயன்படுத்துங்க. நிறைய மூலிகை சொல்றேன்னு நீங்க யோசிக்காதீங்க. இதுல இந்த மூலிகையில உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். ஐயோ அவங்க சொன்னதே நமக்கு கிடைக்கல, நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆப்ஷனா எது இருக்குதோ அதை நீங்க பயன்படுத்தி ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இது சோற்று கற்றால இது என்ன பண்றீங்க, காலையில எல்லாமே காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறதுதான். இதை கட் பண்ணி நல்ல ஒரு நாலஞ்சு டைம் இதுக்குள்ள அந்த ஒயிட் ஜெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல் எடுத்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு வெறும் வயித்துல நல்லா மென்னு ருசிச்சு நீங்க அப்படி நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது ஒரு வளவளப்பு வரும். அந்த முழுங்கிடாதீங்க, மாத்திரை போடுற மாதிரி முழுங்கிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கேன்னு அப்படியே செய்யாதீங்க. நீங்க நல்லா மென்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு அப்படியே வெறும் ஜெல் மட்டும் மெல்ல முடியல, அது ஒரு மாதிரி வளவளன்னு அருவறுப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதை கீறிட்டு அதுக்குள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு இந்த சோற்றுக்கற்றாழையோட ஊனம் அதுக்குள்ள வச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அப்ப வந்து உங்களுக்கு அந்த நெருடல் இருக்காது,
நல்ல மெடிசன் உள்ளேயும் போகும். மென்று சாப்பிடும் பொழுது தான் அந்த வாய்ப்பு நல்லா ஆறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டுமணி, வெள்ளை குண்டுமணி. ரெண்டு குண்டுமணியில் ரெண்டு இருக்குங்க. அது வந்து ஒரு சைடு பார்த்தீங்க பாருங்க, இதோட விதை இதுதான் வெள்ளை குண்டுமணியோட இலை, கொடி மாதிரி வரும், நிறைய இடத்துல கிடைக்கும். கிடைக்கும் போது பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இதை பாருங்க, அதோட விதை நாங்கள் எங்கள் தோட்டத்திலே வச்சுருக்குறோம். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு குண்டுமணி பார்த்தீங்கன்னா பாதி ரெட்டாக இருக்கும், பாதி பிளாக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இந்த குண்டுமணி இலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு நாம்பு இருக்கும், வாய்க்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு அஞ்சாறு இந்த மாதிரி உருவி சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு தேனோ சர்க்கரையோ எதுவுமே வேண்டாங்க. இது அருமையாக இனி பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இது சாப்பிடும் பொழுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் துவர்ப்பு கொடுக்கும். நீங்கள் நல்ல மென்று சாப்பிடும் பொழுது நல்லா இனிக்கும். இனிச்சு எப்படி பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடித்தா எப்படி ஒரு ஸ்வீட் வருது, அது மாதிரி இருக்கும். அருமையான மெடிசன். இதை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். கண்டிப்பாக இது கிடைச்சா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் முக்கியமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், எடுத்த உடனே போட்டு தண்ணி ஊற்றி குடிக்காதீங்க. நல்லா மென்று ருசிச்சு அந்த சாறு இந்த வாய் ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றியும் இதை பண்ணியும் முழுங்கிக்கலாம், சரிங்களா? இது ஒரு அருமையான மெடிசன். அடுத்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சட்னி செஞ்சு சாப்பிடுவோம், பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம், அந்த மாதிரி மணத்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒவ்வொரு சைடு வந்து கரிஞ்சி குட்டின்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த மாதிரி பல இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செடி, இது வந்து நீங்கள் இந்த பழுத்த பழுத்த தோட்டத்தில் இப்படி வீசினீங்கனாவே செடி வந்துடும். அதை நீங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறீங்க, இதுக்கு எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கி இந்த மாதிரி பழமெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கழுவிட்டு மென்று சாப்பிடுங்க. இதுவும் அருமையான மெடிசனு. இதை என்ன பண்ணுறீங்கன்னா பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. முக்கியமாக இந்த வாய்ப்புன்னு வந்துட்டாவே காரத்தையும் உப்பு புளி இது மூணும் நீங்கள் குறைச்சிருங்க. ஒரு வாரத்துக்காக நீங்கள் கம்மி பண்ணுங்கள். மீன், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் அந்த மாதிரி புண்ணு கொந்தக்கூடிய பொருளெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஒரு வாரம் சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் எது விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது வரலையும் இந்த மெடிசன் மட்டும் எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது இதுவும் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடலாம், கீரை வந்து மதியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்களே. இதுவும் நல்ல மெடிசன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த பூ ஒரு மஞ்சள் கலரில் இருக்குங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு நாங்களே சின்ன பிள்ளையில என்ன பண்ணுவோம், இதை வச்சு விளையாடுவோம். தாத்தா தாத்தா காசு தரியா, இல்லை உன் தலையை விட்டுட்டா அப்படின்ட்டு இப்படி இதை பிடிச்சி இந்த தலையை பிடிச்சி இப்படி கிள்ளி எறிவோங்களே. இது ஒரு விளையாட்டாக நாங்கள் செய்வோம். எனக்கு தெரிஞ்சு நானும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் இதனுடைய மருத்துவ குணம் தெரியலிங்க. இப்போ தான் நம்மளுக்கு இதனுடைய அருமை தெரியுது. இதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி பூடுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்களே, ஒரு சில ஏரியாவில் கிணத்து பூடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உரம்பு பூடு அப்படின்னு சொல்லுவாங்க. உரம்பு பூடு, கிணத்து பூடு, தண்ணி பூடு, வெட்டுக்காய பூடு, இது எல்லாமே இதனுடைய செடிக்கு தாங்க இது பொருந்தும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி பூ இருக்கும். இதுவும் அல்சருக்கு அருமையான மெடிசன். அல்சர் மட்டும் இல்லை, நம்ம ஆசனவாய் பிரச்சனைக்கும் ஒரு அருமையான மெடிசனுங்க இது. அதனால நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இந்த இலையும் அப்படிதான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு, நம்ம சுத்தமாக கழுவிதான் வச்சுருக்கிற நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை இதுவும் பாருங்கள் நல்லா இனிப்பாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த நெருடலும் இருக்காது. முடிஞ்ச அளவு நீங்கள் ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம் சுகரு வெள்ளம்லாம் சேர்த்தாமல் அப்படியே சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த அல்சர் வந்துட்டாவே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இன்னொன்றுன்னா அஸ்கா சக்கரை, ஒயிட் சக்கரை கண்டிப்பாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாதீங்க, அப்போ தான் அது வந்து கொஞ்சம் ஆறி வரும். இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுவும் எடுக்கும் பொழுது ஆறுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் முடிஞ்ச அளவு அஸ்கா சக்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சொன்ன மாதிரி உப்பு புளி காரத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இதுங்க இதுவும் நாம் வந்து உங்களுக்கு இப்படியே சாப்பிட பிடிக்கிறதுன்னா இந்த இலையெல்லாம் மோரில் அரைச்சி கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா தேன் தடவி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரே இலை எடுத்து தேன் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அந்த இப்படி நல்லா கழுவிட்டு, நல்லா கழுவிடுங்க, பூச்சி இல்லாமல் கழுவிட்டு நீங்கள் இந்த ரெண்டு சைடு இப்படி தேனில் இப்படி தொட்டு
நீங்க சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தேன் தொடாமே சாப்பிட்டேன், எனக்கு பழக்கம் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்படி எல்லாமே எத்தனை மெடிசன் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கடுக்காய், இது பேரு கடுக்காய்ங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம், இதை உரசி கல்லுல இடிச்சு நாம ரெடி பண்றதுக்குள்ள நம்மளுக்கு பொறுமை பத்தாதுங்க, டைமும் இருக்காது. அதனால என்ன பண்றீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த மாதிரி கடுக்காய் பொடி விற்கிறாங்க. நீங்க இந்த கடுக்காய் பொடி எப்பவுமே உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையான மெடிசனுங்க. ஏன்னா இது நான் ரியாலிட்டியா நான் பிராக்டிஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். வாய்ப்புன் வந்துருச்சு, ஏதோ ஒரு காரணம், ஃபுட்டா இல்ல டிராவலிங்கா ஹீட்டா அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில எழுந்த உடனே நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. ப்ரஷ் பண்றதுக்கு இந்த கடுக்காய் பொடி பாருங்க, இந்த மாதிரி டப்பால நாங்கள் இதுவும் அதே கடுக்காய் பொடி தான் நாங்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். இது வந்து என்ன பண்றீங்கன்னா நல்லா இப்படி கொட்டிக்கோங்க. ப்ரஷ்ல பண்றதா இருந்தாலும் நீங்க ப்ரஷ்ல விளக்கலாம், இல்ல கையில விளக்குறவங்களா இருந்தாலும் என்ன பண்ணுங்க நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு வரும். ஃபுல்லா பண்ணிட்டு இந்த சைடு, இந்த ரெண்டு தாடை, மேல் தாடை, கீழே நாக்கு, எல்லாமே எங்கெங்க புண்ணு இருக்கோ எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம், ஒரு தொவ்வொர்ப்பு தன்மை நல்லா ஊறி வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி வரும் பொழுது வெது வெதுன்னு உப்பு தண்ணி, எப்பவுமே நீங்க நார்மலா வெது வெதுன்னு உப்பு சுடுதண்ணில கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிச்சு பழகிக்கோங்க. டெய்லி செய்ய முடியலனா கூட வாரத்துல ஒரு ரெண்டு மூணு முறை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எந்த தொட்டு வராது, ஈறு பிரச்சனை கூட வராது, அந்த துர்நாற்றம் இருக்காது. அவ்வளோ அருமையான மெடிசன் இந்த கடுக்காய் பொடி. நல்லா என்ன பண்ணுங்க ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஓர போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு நீங்க வாய் கொப்பளிச்சுக்கோங்க. பாருங்க அதை நான் இப்ப நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கும் போது இந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி மறுத்த மாதிரி அவ்வளோ துவர்ப்பு தன்மையோடு இருக்கும் பொழுது அந்த காரங்கிற எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும் இந்த மெடிசன். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை சும்மா ஒரே ஒரு சிட்டிகை பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. இதை வந்து தேன் பிடிச்சா தேனில் குழப்பி சாப்பிடுங்க, தேன் ஒரு ரெண்டு ட்ராப் போட்டுக்கோங்க. தேன் வந்து நமக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது, அருமையான மெடிசன் எல்லாத்துக்கும். பாருங்க இந்த மாதிரி இருக்குங்களா, இதை நல்லா குழப்பிக்கோங்க. அப்படி எனக்கு தேன் பிடிக்காது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெயிலே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு காரல்லாம் பண்ணிவிட்டு இந்த பவுடர் போட்டுக்கூட அந்த சுடுதண்ணியில் அரை ஸ்பூன் இதை போட்டு கூட நீங்கள் காரல் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் அருமையான ரிசல்ட்டுங்க. பாருங்கள் இதை நல்லா இப்படி குழப்பி அப்படியே வாயில் வச்சு உடனே முழுங்காதீங்க, நாக்கு மூலியமா இந்த ரெண்டு சைடு மேலே கீழே எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்க. தவறாதாங்க இருக்கும், ஆனால் அருமையான ரிசல்ட்டு பாருங்க, நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சுக்கலாம். தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது. இதை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா செம்பருத்தி. செம்பருத்தி என்ன, எல்லாத்துக்குமே செம்பருத்தினா ஆமாங்க, எல்லா மெடிசனுக்கும், முடி வளர்ச்சியிலிருந்து வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லா பிரச்சனை கர்ப்பப்பை முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய அருமையான மெடிசன் இந்த செம்பருத்தி. அதுவும் இந்த ஒத்தை அடுக்கு சிவப்பு செம்பருத்திக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இதையும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காலையில் எழுந்தோடனே இந்த காம்பு பகுதியை மட்டும் எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு காலையில் ஒரு நாலு அஞ்சு பூ எடுத்துக்கோங்க, தப்பு இல்லைங்க. பாருங்க இப்படி எடுத்து நல்லா கழுவிட்டேங்க, அதனால அப்படியே சாப்பிடலாம். எடுத்து நல்லா மென்று அந்த வலை வலைன்னு ஒரு ஜெல் வரும், அது அதுதாங்க நமக்கு மெடிசனே. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மென்று நீங்கள் தண்ணி குடிச்சுக்கோங்க. வெது வெதுன்னு சுடு தண்ணி குடிச்சிங்கனாலும் சரி, நார்மல் தண்ணி குடித்தாலும் சரி, அருமையான மெடிசன். இது எல்லா மூலிகையும் எனக்கு கிடைக்கல, இதுதான் கிடைச்சிருக்குதுன்னா நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நீங்கள் வந்து கடுக்காய் பொடி வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இந்த பொடியை நைட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரம் கழித்து சுடுதண்ணியில்
ஒரு அரை ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில வெது வெதுன்ட்டு குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. காலையில எழுந்து மலமும் நல்லா லேசா வரும், உங்களுக்கு தொந்தரவு இல்லாம. இந்த மலம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம், மோஷன் சரியா போலன்றவங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உள்ள உறுப்புகள் இருக்கக்கூடிய புண்ணும் அருமையான ஆற்றக்கூடிய அருமையான மெடிசன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னா, ஆணை நெருஞ்சி. பாருங்க இந்த செடி நல்லா பார்த்துக்கோங்க. எங்க பாத்தீங்கனாலும் இப்ப இந்த சீசன்ல ரோடு ஓரத்துல ஒரு மஞ்சள் கலர் பூ போத்து அவ்வளவு அழகா நிறைய இருக்குங்க. உங்களுக்கு அப்படி இந்த வேணும், இந்த செடி ஆணை நெறிஞ்சி ஏதாவது வேணும். இது வந்து புண்களை வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணை மட்டும் இல்லாம கல் இருக்கிறவங்களுக்கு அதை கரைச்சி குணப்படுத்தக்கூடிய அருமையான மெடிசன். இது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்னு எடுத்துக்கோங்க. நீங்க இன்னைக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயித்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணிட்டேனானே, நீங்க நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், வெளியில வந்து ஆரோக்கியம் இல்லாம தான் இந்த செடிங்க இருக்கும். அதனால சுத்தமா எப்ப கொண்டு வந்தாலும் தண்ணியில போட்டு நல்லா முக்கி நல்லா டஸ்ட் போற அளவுக்கு பண்ணிடுங்க. அப்புறம் நார்மல் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அப்புறமா பயன்படுத்துங்க. பாருங்க இந்த தண்ணி ஊத்திருக்கிறேன். இது சும்மா இப்படி உள்ள போட்டு அதை நல்லா இப்படி சுத்திட்டு வந்தீங்கன்னா போகும். இந்த தண்ணி வந்து ஜெல்லி மாதிரி மாறிடுங்க. நார்மலா இருக்கிற தண்ணி வந்து வள வள கொல கொலன்னு அப்படி மாறிடும். பாருங்க வள வளப்பு வந்தாங்கட்டி இப்படி இருக்கு. இதமும் நீங்க டெய்லி காலையில குடிச்சிட்டு வரலாம். இல்லை எனக்கு காலையில டைம் இல்லை குடிக்க முடியாதுன்னா சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தூங்க போகும்போது நீங்க இதை குடிச்சுக்கலாம். இங்க பாருங்க வள வளப்பு வந்துருச்சு. பாருங்க உங்களுக்கு தெரியும் நல்லா எதிர தேவி. நீங்க நேச்சுரலா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வளவளப்பு இருக்கிறதுனாலதே இப்படி இந்த தண்ணி ஜெல்லி மாதிரி ஊத்துது. இதை வந்து நீங்க குடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து சுகர் சேர்த்தணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க, நார்மலா குடிச்சுக்கலாம். ஒரு டம்ளர் குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு அரை டம்ளர் குடிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அவைலபிலிட்டியா இது கிடைக்குதுன்னா நீங்க காலையில இருந்து நைட் வரலையும் யூஸ் பண்ற தண்ணி அந்த பாத்திரத்துல கலந்து வச்சிட்டீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே இது குடிச்சுக்கலாம். அருமையான மெடிசன், எந்த சைடு எஃபெக்டும் வராது. நான் டேஸ்ட் பண்றேங்க. ஒரு வித்தியாசமும் இல்லைங்க, ஒரு கசப்பு புளிப்பு துவர்ப்பு எதுவுமே இல்லை. சக்கரை தண்ணி கரைச்சி குடிக்கிற மாதிரி தான் ஒரு வளவளப்பு தன்மை, ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு, அருமையா இருக்கு. இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அல்சர்க்கே ஒரு பெரிய குட் பை போட்டுடலாம். இது மட்டும் இல்லாம இன்னொன்னு நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ணணும், டென்ஷன் ஆகாம கொஞ்சம் லைஃபை பாத்துக்கணுங்க. எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா வரதா செய்யும், அதை டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போயிடுங்க. அதனால டென்ஷன் முதல்ல குறைச்சிக்கோங்க. டென்ஷன் வந்துட்டாவே நம்மளுக்கு உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சுரக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்சர் ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு கம்மியாக உமிழ்நீர் கம்மியாக சுரந்தாலும் சுகர் வந்துடும், அதிகமாக போனாலும் நம்மளுக்கு அல்சர் வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. அதனால லைஃபை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக இந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர்ல இருந்து நம்ம முழுதும் குணமாயி தெளிவா இருக்கலாம். டாக்டர்கிட்ட போய் சிரமப்பட்டுட்டு நம்ம எந்த ஃபுட்டுமே ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட முடியாம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அருமையான மெடிசன். முக்கியமா கொஞ்சம் வாக்கிங், ஒரு அரை மணி நேரமாவது கொஞ்சம் வாக்கிங் போங்க. என்ன காரணம்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போறதை விட வெளியில போகும் பொழுது பல்வேறு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதனால நீங்க ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு இந்த மெடிசன் எது கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. புண்ணு இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு நாள் பயன்படுத்துங்க. புண்ணு இல்லை நார்மலாக ஆயிடுச்சுன்ன பொழுது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மெடிசன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ நீங்கள் டெய்லி நாள் எடுத்துக்கலாம், தப்பே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.